everyone, welcome or welcome back to my channel. If you are new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்கின் டைப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம், ப்ளஸ் எந்தெந்த ஸ்கின் டைப்புக்கு என்ன மாதிரியான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பார்த்து வாங்கலாம், ப்ளஸ் அதோட கீவேர்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் டேக் மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவன், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஜெயப்ரியா அப்படின்றவங்க எனக்கு கொஞ்சம் ஹோம்மேட் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஆர்கானிக் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் தான். அவங்க என்னெல்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்கன்றத உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டு ஹேர் ஆயில் சென்ட் பண்ணியிருக்காங்க, ஒன்று வந்து ஹேர் க்ரோத்துக்காக அண்ட் இன்னொன்று வந்து கிரே ஹேரை வந்து பிளாக் ஹேராக மாற்றுறதுக்காண்டி ஒரு ஹேர் ஆயில் சென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கொஞ்சம் ஃபேஸ் பவுடர்ஸ்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்கின் ஒயிட்டனிங் ஃபேஸ் பேக், அதுக்கப்புறமா இது வந்து பிம்பிள் ஃபேஸ் பேக், ஸோ பிம்பிள் வராமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. அண்ட் இது வந்து பாத்திங் பவுடர். அண்ட் இது வந்து ஹேருக்காக ஹேர் க்ரோத் பேக்கும் சென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு ரெண்டு சோப்பும் சென்ட் பண்ணியிருந்தாங்க, ஒன்று வந்து ஸ்கின் ஒயிட்டனிங் சோப் அண்ட் இன்னொன்று வந்து பேபிஸோட ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி பேபி ஸ்கின் ஒயிட்டனிங் சோப் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது அவங்களுடைய சோப். ஸோ இதே மாதிரி இன்னொரு சோப்பை எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க, அதை நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லா ப்ராடக்ட்ஸுமே 100% ஆர்கானிக் அண்டு ஹோம்மேட் தான். ஸோ நீங்கள் பயப்படாமல் நீங்கள் வாங்கலாம். அவங்க பேபிஸ்க்கும் வந்து நிறைய அவங்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹோம்மேட் 100% ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா நான் அவங்களோட நம்பரை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளேலையும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அவங்களுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ கேட்டுக்கலாம். அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அவங்க ப்ராடக்ட்ஸை நீங்கள் செக் பண்ண மறக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் எப்போல்லாம் மேக்கப் வீடியோ அப்லோட் பண்ணுறோனா, எப்போல்லாம் ஸ்கின் கேர் வீடியோ அப்லோட் பண்ணுறோம், அப்போ எல்லாமே கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஒரு ஒரு ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள், ஒரு ஒரு ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களே. நம்ம ஸ்கின் டைப் எப்படின்னே எங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் மெசேஜஸாக இருக்கட்டும், கீழே கமெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய இதை பற்றி தான் வந்திருக்கு. ஸோ இதுக்குன்னு தனி வீடியோலாம் போட முடியாது, இது அவ்வளோ பெரிய டாப்பிக்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கின் டைப் எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பார்த்தலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் தான், இது நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சப்போஸ் கேள்விப்பட்டாட்டியும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ ஸ்கின் டைப் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நீட்டாக வாஷ் பண்ணிடணும். எந்த ஒரு மேக்கப் எதுவுமே இருக்கக்கூடாது, ஸ்கின் கேரும் எதுவுமே பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு வாஷ் பண்ணணுமா அதை அப்படியே தூங்கணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். எந்த ஒரு ஸ்கின் கேர் சீரம் ஜஸ்ட் ஜெல் தான் போட்டால் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. நோ ஸ்கின் கேர். ஸோ இந்த மாதிரி பேட் ஸ்கின்ல ஏசி இல்லாத ரூமில் தான் தூங்கணும், ஃபேன் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம எழுந்து பார்க்குறப்போ நம்ம ஃபேஸில் எங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஆயில் இருக்குது அப்படின்றத பார்த்தாலும் நமக்கு வந்து நம்ம ஸ்கின் டைப் ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ மார்னிங் எழுந்ததுமே எந்த ஃபேஸ் வாஷ் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் நீங்கள் மிரர் முன்னாடி நின்று பாருங்கள், உங்களுக்கு ஃபேஸில் எங்கெல்லாம் ஆயில் செக்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு. உங்களுக்கு என்டையர் ஃபேஸ்லையுமே எந்த ஒரு ஆயிலுமே இல்லை, ஜஸ்ட்டு கரெக்டாக இருக்குது. ஸ்கின் மாய்ஸ்சரைஸ் பண்ணாமலும் நமக்கு வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ண எஃபெக்டில் தான் இருக்குது, ரொம்ப ட்ரைங்காக இல்லை அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் டைப் வந்து நார்மல் ஸ்கின் தான். சப்போஸ் உங்கள் ஸ்கின்ல வந்து இந்த டீ ஜோன் சொல்லக்கூடிய நெத்தி நோஸ் அண்ட் சின் இந்த ஏரியாஸில் மட்டும் ஆயில் இருக்குது, மீது இந்த சைட்லாம் வந்து கொஞ்சம் ட்ரைங்காக தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின். ஸோ என்டையர் ஃபேஸுமே ஆயிலியாக தான் இருக்குது, டீ ஜோன் மட்டும் இல்லாமல் சீக்ஸில் எல்லா இடமுமே ஆயிலியாக தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின். சப்போஸ் உங்கள் ஃபேஸில் எந்த ஒரு ஆயிலுமே இல்லை, ரொம்ப ட்ரையாக ஸ்கின்னே வந்து அப்படி பிடிச்சி இழுக்கிற அளவுக்கு ரொம்ப ட்ரையிங்காக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின். ஸோ இன்னும் சில டைப்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து டைப் ஸ்கின் டைப்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்கின் கன்சர்ன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா அந்த ஆக்னே ப்ரோன் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக்கான ஸ்கின் டைப்போட கம்பைன் ஆகி தான் இருக்கும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின், எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாகவுமே ஆயிலியாக தான் இருக்கும், எனக்கு ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னும் கூட. ஸோ எனக்கு ஆயிலி ஆக்னே ப்ரோன், இது வந்து ஸ்கின் கன்சர்ன், இது வந்து ஸ்கின் டைப் கிடையாது, ஆயிலி ஸ்கின் தான் என்னோடய டைப். அண்ட் ஆக்னே ப்ரோன்றது எனக்கு வந்து ஸ்கின் கன்சர்ன். ஸோ இதே போல தான் சென்சிட்டிவ் ஸ்கின்னு, உங்களுக்கு வந்து ஸ்கின் ட்ரையாகவே இருக்கலாம் பட் சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ சென்சிட்டிவ் ட்ரை ஸ்கின் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஸ்கின் டைப் கிடையாது, உங்களோட ஸ்கின் டைப் வந்து ட்ரை ஸ்கின், அது மட்டும் தான் ஸ்கின் டைப். அண்ட் சென்சிட்டிவ் அப்படின்றது வந்து ஸ்கின் கன்சர்ன். ஸோ அவ்வளோதான், இப்போ நமக்கு வந்து ஸ்கின் டைப் என்ன அப்படின்றது கிளியராக தெரிஞ்சுட்டு இப்போ நம்ம வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்க போகிறோம். நம்ம ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரியான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்குறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்கின் டோனுக்கு எப்படி நம்ம சூட் ஆகிற மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்குறோமோ அதை விட இம்பார்ட்டன்ட் நம்ம ஸ்கின் டைப்புக்கு செட் ஆகிற மாதிரியான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்குறது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ப்ரைமர்லேருந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வரைக்கும் எல்லா ஸ்கின் டைப்பும் தனித்தனியாக எந்த மாதிரியான ப்ராடக்ட் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். இன்றைக்கி நான் இப்போ வந்து பிராண்ட் எந்த பிராண்டை பற்றியும் பேச போகிறது கிடையாது, நான் பேச போகிறது அதோட ஃபார்ம் டெக்ஸ்சர் என்னென்ன ப்ராடக்ட்லாம் பார்த்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பேச போகிறேன். ஸோ நான் மேக்கப் இருக்க எல்லா ஸ்டெப்ஸையும் ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன். நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டெப் வேணுமோ நீங்கள் அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து மேக்கப்லாம் போட்டு காட்ட போகிறது கிடையாது, இது வந்து ஒரு தியரி கிளாஸ் மாதிரி தான் இருக்க போகுது. ஜஸ்ட் நான் ராவாக எக்ஸ்பிளைன்
தான் பண்ண போறேன் and இதுக்கான மேக்கப் वीडियोस எல்லாம் நான் இன்ன வந்து அப்கமிங் वीडियोसல உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன் ஃபர்ஸ்ட் மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி प्री मेकअप स्किन केयर வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து நம்ம स्किन केयर வீடியோல தனியா பார்க்கலாம் இப்போ மேக்கப் வீடியோ அப்படின்றதனால நான் வந்து பிரைமர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் பட் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா स्किन केयर பண்ணிரக்கணும் அதுவும் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பா யூஸ் பண்ணிரக்கணும் சோ மேக்கப்ப பேசிக்கா ரெண்டு கேட்டகரியா பிடிக்கலாம் ஒன்னு வந்து फाइनल फिनिश वो नमक वो मैटा ग्लो एम आचुअल नम्बर हईलेटर यूस पड़ एरिया मट ग्लो मतपड़ी एरिया सुटर पल पलपूम अट्ठ फिनी को मेकअप अंड रहा ड्यूवी अब ओवरऑल एंटायर फेसुमे वो नमक वो पल पलान फार एक्सापल नम्बर नयनतारा मैमोड मेकअप पाती अब फुलुमे वो रोम आयिलिया एन विजमारी मेकअप वो ड्यूवी मेकअप फेस फुलामें रोम पल पलान सो रे विधान बेसिक मेकअप सो वा नम्बर वो प्राक्ट यूस पड़ान पाकपो पोवे आयिली स्किन अब मैट मेकअप चूस पड़ी आयिली स्किन मटम कयी अंड कामेन स्किन प्रिफरबल मेकअप मैट फिनिशा अंड ड्राई स्किन आब्वियसा ड्यूवी सो मॉइस्चराइजर पड़क मेकअप ना पड़क फर्स्ट स्टेप अब प्राइमर सो प्राइमर नम्बर ये यूस पड़ रहा अब अब वो स्मूत कैनवा मादी वर्क आगे नम्बर अद्क पड़े मेकअप सूपर ग्लाइड आगे नम्बर स्किन फाउंडेशन அதுக்கு மேல போட லேயர்ஸ் எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு பேரியர் மாதிரி இது ஆக்ட் பண்ணும் அண்ட் ஆல்சோ மேக்கப் லாங் லாஸ்டிங்கா இருக்குிறதுக்கு நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ஈஸியா இருக்குிறதுக்கு தான் நம்ம பிரைமர் யூஸ் பண்றோம் சோ பிரைமர்ல மொத்தம் ரெண்டு விதமான பிரைமர் இருக்கு ஒன்னு மேட்டிஃபையிங் பிரைமர் இன்னொன்னு ஹைட்ரேட்டிங் பிரைமர் சோ இந்த மேட்டிஃபையிங் பிரைமர் யாருக்கு அப்படினா மெயின்லி ஃபார் ஆயிலி ஸ்கின் டைப் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் இது தாராளமா யூஸ் பண்ணலாம் சோ ஆஸ் இட் நேம் சேஸ் இது வந்து மேட்டா இருக்கும் நம்ம மேக்கப் வந்து ரொம்ப ஆயிலி ஆகாம பாத்துக்கும் ஏன் இது ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கினுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படினா நமக்கு ஆல்ரெடி ஃபேஸ்ல ஆயில் இருக்கப்போ நம்ம மேக்கப்ல இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து மேக்கப் நல்லாவே வராது சோ அதுக்காக நம்ம ஸ்கின் வந்து ஆயிலியா இருக்கு அப்படினா நம்ம மேலே போடுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேட்டா போட்டோம் அப்படினா ரெண்டுமே பேலன்ஸ் ஆயிக்கும் அண்ட் அதே மாதிரி நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படினா நம்ம ப்ராடக்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் ஆயில் இன்ஃப்யூஸ்ட் இல்லடா வந்து சீரம் இன்ஃப்யூஸ்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட் போடும்போது நமக்கு அது வந்து பேலன்ஸ் ஆயிக்கும் அண்ட் ஹைட்ரேட்டிங் பிரைமர் வந்து நான் சொன்ன மாதிரி ட்ரை ஸ்கின்னுக்கு ஏனா அவங்க ஸ்கின்ல எந்த ஒரு ஹைட்ரேஷனும் இருக்காது எந்த ஒரு க்ளோவுமே இருக்காது சோ அப்ப நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் பேஸ்ட் பிரைமர் இந்த மாதிரி யூஸ் பண்றப்போ அவங்க ஸ்கின் வந்து பேலன்ஸ்டா அழகா மேக்கப் வரும் சோ நார்மல் ஸ்கின் இருக்கறவங்க இந்த ரெண்டு பிரைமர்ல எதனாலும் சாய்ஸ் பண்ணிக்கலாம் அது வந்து நீங்க என்ன லுக் அட் தி எண்ட் நீங்க வந்து பிரெஃபர் பண்றீங்களோ அத பொறுத்து நீங்க வந்து चूस पड़ा सपोज मैट लुका नहीं प्रिफर पड़ी अब और मैटिफिंग प्राइमर यूस पड़ा वो ओवरऑल फेसे अंत ग्लोवा मेरी क्रिएट पड़ो अब नहीं वो ड्यूवी इला हाइड्रेटिंग प्राइमर चूस पड़ा सो ऑयली एंड कॉम्बिनेशन स्किन प्राइमर्स वांगोद मैट ब्लर इतमान वर्ड्स प्राक्टा पात वांगिको अंड ड्राई स्किन प्राइमर वांगोद ड्यूवी हईड्रेटिंग मारे वर्ड्स प्राइमरा पात वांगिको आलसो आयिल बेस्टा अंदमान प्राइमर्सू वांगिक्ला अंड कंसिस्टेंसी वो नया टाइप्स सिलिकॉन जेल अदक्रम क्रीम इतमारा कट नमक वो अंत वर्ड्स वर्ड्स पाँच नम्बर कीवेड्स पात वांगिक्ला प्राइमर्क सेकंड स्टेप ऑरेंज करेक्टर ऑरेंज करेक्टर यदि यूस पड़ो अब नम्बर स्किन नम्बर स्किन्न तवर वे एक्स्ट्रा एदाव कलर्स वो न्यूट्रलाइज पड़े ऑरेंज करेक्टर यूस पड़ो फार एक्सापल वाय सुी मूक सुतल करपा अब इलाटा डार्क स्पाट्स अब नम्बर नम्बर स्किन टाइपोड इनको डार्काने रेटे बैलेंस पड़े नम्बर ऑरेंज करेक्टर यूस पड़ो ऑरेंज करेक्टर वर्पो प्राइमर मैट अपर ड्यूवी इतमी वेरियंटा वरवे वरा जस्ट ऑरेंज करेक्टर अब मटा नम कंसिस्टेंसी पात वांगा ऑरेंज करेक्टर मत रे फॉर्म नमक वो क्या क्रीम ऑरेंज करेक्टर इलाटा वो लिक्विड ऑरेंज करेक्टर सो ना बेसिका वो ऑयली एंड ड्राई स्किन मैं मेंशन पड़े कॉम्बिनेशन स्किन अब ऑयली स्किन ना रेकमेंड पड़े अदिक्ला ऑयली स्किन एपोमेंट लिक्विड ऑरेंज करेक्टर यूस पड़े रोमे नई स्किन क्रीम बेस्ड ऑरेंज करेक्टर यूस पड़े रोमे नापीना क्रीम्स वो आलरे कुछ ऑयल ना फर्स्टे मारे ड्राई स्किन कोई ऑयल प्राक्टा यूस पड़ो अब मेकअप बैलेंस आई ना नीटा वो अंड लिक्विड ऑयली स्किन मटा यूस पड़ोन क्या स्किन टाइप यूस पड़ा ईवन ड्राई स्किन यूस पड़ा सो ऑयली स्किन अब वो क्रीम प्राक्ट यूस पड़कूड़ा क्या अभी क्या मेकअप ना वर्क पड़ी अब धारा नहीं मिक्स मैच पड़ी एदल बट बेसिका और सेल्फ मेकअप इतना ना स्टार्ट पड़पे नम्बर मेकअप ना वरण अब इतमी कुछ पात पात वांग रोमे ना ऑरेंज करेक्टर कंपा और कॉम्पैक्ट पाउडर इला कंसीलर वे सेट पड़ो बट अमेरमें नम्बर फर्दरा पाक इंप डेरेक्टा फाउंडेशन को सो अत फाउंडेशन
ஃபவுண்டேஷன் தான் மேக்கப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். ஏன்னா அதுதான் நம்மளுடைய பேஸாக இருக்க போது, அதுக்கு மேலே தான் நம்ம வந்து கலர்ஸ் எல்லாம் பில் பண்ணுறோமோ அதுக்கு மேலே தான் நமக்கு இருக்கும். ஸோ ஃபவுண்டேஷன் ஸ்கின் டைப் பார்த்து வாங்கணும் அண்ட் ஸ்கின் டோன் பார்த்து வாங்கணும். அண்ட் ஸ்கின் டைப் நமக்கு தெரியும், இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அண்ட் ஸ்கின் டோன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய ஷேட்ஸ், நம்ம என்ன கலரில் இருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபவுண்டேஷன் வாங்கணும். அண்ட் அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கின் டைப் கேட்ட ஃபவுண்டேஷன் வர்றப்போ நமக்கு இதில் வந்து நிறைய வேரியன்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ப்ரைமருக்கு சொன்னாலே அதே மாதிரி மேட், டியூவி இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பட் அதை விட முக்கியமானது என்ன ஃபார்மில் அது கிடைக்குது அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். இப்போ இது வந்து நமக்கு நிறைய ஃபார்ம்ஸில் கிடைக்குது. அதில் மெயினாக பேசிக்கான ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னா லிக்விட், க்ரீம் அண்ட் ஸ்டிக். இந்த மூணு ஃபார்ம்லேயும் நமக்கு வந்து ஃபவுண்டேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ லிக்விட் ஃபவுண்டேஷன் அப்படின்னா நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பாட்டிலில் இருக்கும் அந்த மாதிரி நம்ம பம்ப் பண்ணி எடுக்கணும், இல்லாட்டா வந்து ஸ்பேச்சுலாவில் வரும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் லிக்விட் ஃபார்ம்லேயே இருக்கும். இது வந்து நம்ம எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுலேயே நான் சொன்ன மாதிரி மேட் அண்ட் டியூவி இந்த மாதிரி வேரியன்ட்ஸில் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு மேட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் தான் சூஸ் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு ட்ரை ஸ்கின் அப்படின்னா நீங்கள் வந்து ரேடியன்ஸ், க்ளோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லிக்விட் நம்ம பார்த்தாச்சு. செகண்டு வந்து க்ரீம் ஃபவுண்டேஷன். க்ரீம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பாட்டிலில் இல்லாட்டா ஒரு பாட்டில் இருக்கும், நம்ம வந்து கையால் எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாட்டில் தான் இருக்கும், நம்ம வந்து அதை ப்ரஷ்ஷால் எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ட்ரை ஸ்கினுக்கு தான் சூட் ஆகும் இந்த க்ரீம் ஃபவுண்டேஷன். பிகாஸ் க்ரீம் ஃபவுண்டேஷன் வந்து லிக்விட் ஃபவுண்டேஷன் மாதிரி ரன்னி கன்சிஸ்டன்சியில் இருக்கவே இருக்காது, ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ திக் க்ரீம்ஸ் எல்லாமே ட்ரை ஸ்கினுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த மாதிரி திக் க்ரீம்ஸில் நிறைய ஆயில்ஸ் இருக்கும். ஸோ ஆயில் ஆஸ் யூஷுவல் நமக்கு ஆயில் ஒரு ப்ராடக்ட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம அதை கண்டிப்பாக ட்ரை ஸ்கினுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஃபவுண்டேஷனில் கவரேஜும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து எவ்வளோ விதமான கவரேஜ் தேவைப்படுது அப்படின்றது. ஸோ அது வந்து லிக்விட் ஃபவுண்டேஷனில் எல்லா விதமான கவரேஜ்லேயும் அவைலபிளாக இருக்குது. லைக் ரொம்ப ரொம்ப நேச்சுரலான கவரேஜ் வேணும் அப்படியும் இருக்குது, இல்லை ஃபுல் மேட்டாக இருக்கணும், எந்த ஒரு ஸ்கின்னும் நமக்கு வெளியே எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. லைக் ஒரு கவர் போட்ட மாதிரி ஃபவுண்டேஷன் மட்டும்தான் வெளியில் எக்ஸ்போஸ் ஆகும், அந்த மாதிரியான ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன்ஸும் இருக்குது. அண்ட் க்ரீமில் வந்து நமக்கு வந்து ஷியர் கவரேஜ் அப்படின்றது எதுவுமே வராது, எல்லாமே வந்து ஹை கவரேஜாக தான் இருக்கும். அண்ட் க்ரீம்னு வர்றப்போ நமக்கு வந்து லெஸ் இஸ் மோர் அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்தாலே நமக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஃபார்மாக கிடைக்கிறது வந்து ஸ்டிக். ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் தான். அண்ட் இதுவுமே அகெயின் ஹெவியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக்லேயுமே வந்து ஆயில் அண்ட் மேட் இந்த மாதிரி ரெண்டு வேரியண்ட்லேயும் இருக்குது. ஸோ மேஷ் அஸ் யூஷுவல் மேட் வந்து நம்ம ஆயிலி ஸ்கின்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நார்மலாக ஹெச்டி, இந்த ரேடியன்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டிக் ஃபவுண்டேஷன் எல்லாமே கண்டிப்பாக ட்ரை ஸ்கின் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் வாங்குறதுக்கான கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தலாம். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக மேட் ஃபினிஷ் அப்படின்ற வார்த்தை இருக்கணும். மேட் அப்படின்ற வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும்னு அர்த்தம். ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க மேட்ன்ற வேர்ட் அந்த ஃபவுண்டேஷனில் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு வாங்குங்க. அண்ட் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது, லைக் ரேடியன்ஸ், ஆயில் பேஸ்ட், சீரம் இன்ஃபியூஸ், டியூவி, கிளிட்டரி, ஹெச்டி இந்த மாதிரியான வேர்ட்ஸ் இருக்கக்கூடியதை பார்த்து வாங்குங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கன்சிலர். ஃபவுண்டேஷனுக்கு அப்புறமா நம்ம கன்சிலர் தான் யூஸ் பண்ணுவோம். கன்சிலரில் இதே மாதிரி தான் ஃபார்ம் நமக்கு வந்து ரெண்டு மூணு ஃபார்மில் கிடைக்குது, லிக்விட், க்ரீம் அண்ட் ஸ்டிக் இதே மாதிரி கிடைக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் லிக்விட் வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து யூஸ் பண்ணலாம். லிக்விட் கன்சிலர் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான கன்சிலர்ஸ், ஏன்னா அது வந்து மூவ் ஆகாது எங்கேயுமே, ஸ்மஜ் ஆகாது, ஆயில் கண்ட்ரோலாகவும் இருக்கும். அண்ட் அஸ்யூஷுவல் க்ரீம் வந்து ரொம்பவே திக்காக இருக்கும், அது ட்ரை ஸ்கின்க்கு தான் கண்டிப்பாக சூட் ஆகும். பட் லிக்விட் கன்சிலர் வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நமக்கு வந்து கீவேர்ட்ஸ்னு பெருசாக எதுவுமே இருக்காது, உங்களுக்கு தேவையான கவரேஜுக்கு உங்களுக்கு தேவையான ஷேடுக்கு நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க க்ரீம் கன்சிலர்ஸும் யூஸ் பண்ணலாம், பட் வந்து ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ க்ரீமியாக இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கனால நமக்கு ஆல்ரெடி ஆயில் ஃபேஸில் செக்ரெட் ஆகி ரொம்ப ஃபேஸே ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து க்ரீம் போட்டு நிறைய பேக் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும், நமக்கு மேக்கப்பே வந்து ஏதோ அப்பிட்டு இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் லைட் வெயிட்டாக ஒரு லிக்விட் கன்சிலரே ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம போட்டிருக்க க்ரீம் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே பவுடர் வச்சு செட் பண்ணணும். ஸோ பவுடர்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் பவுடர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. செல்ஃப் மேக்கப் அப்படின்னு வர்றப்போ நமக்கு வந்து ஒரு நாலு பவுடர்ஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடர், காம்பாக்ட் பவுடர், லூஸ் பவுடர் அண்ட் பனானா பவுடர். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் பற்றி பார்த்துடலாம். இது வந்து ஒயிட் கலரில் ரொம்ப சாஃப்டான பவுடர் கன்சிஸ்டன்சிலே இருக்கும். அதில் வந்து பவுடர் பார்க்குறதுக்கு ஒயிட்டாக இருக்கும், பட் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்போ நமக்கு வந்து எந்த ஒரு கலருமே அது நமக்கு ஃபேஸில் கொடுக்காது. ஸோ இதை வந்து கலர்லெஸ் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு மேட்டிஃபைங் மேக்கப், அதாவது ஆயிலி ஸ்கின் இருக்கிறப்போ நம்ம ஒரு மேட்டிஃபைங் மேக்கப் போடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மேக்கப்புக்கு வந்து இது வந்து தாராளமாக சூட் ஆகும். அண்ட் நம்ம ஃபேஸ் ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லாட்டா பேக் பண்ணுறதுக்கு அண்ட்ரை ஸ்கீல நோஸில் இந்த இடத்துல நம்ம வந்து பேக் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் வந்து காம்பாக்ட் பவுடர். ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும் காம்பாக்ட் பவுடரில் கண்டிப்பாக கலர் இருக்கும். ஸோ நம்ம
ஃபவுண்டேஷனே போடாமல் நமக்கு வந்து நல்ல காம்பேக்ட் பவுடர் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதிலே வந்து கவரேஜ் பில்ட் பண்ணி நம்ம வந்து மேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ இது கலர் கொடுக்கும் அண்ட் நமக்கு வந்து ஒரு கன்சீலிங் எஃபெக்ட் கொடுக்கும். கொஞ்சமாக டார்க் சர்க்கிள் நமக்கு வெளியில் தெரிஞ்சது, கொஞ்சம் டார்க் ஸ்பாட்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் இது மேலே போடுறப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கவரேஜ் கொடுக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு மேட்டு டியூவி அப்படிலாம் கிடையாது, பவுடர்ஸ்னாலே நமக்கு மேட்டிஃபைங் எஃபெக்ட் தான் கொடுக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ அளவில் அந்த பவுடர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்றது தான் வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு ட்ரை ஸ்கின்னுக்குன்றதை பிரிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ட்ரை ஸ்கின் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக ரொம்ப கம்மியான பவுடர்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிறைய பவுடர்ஸ் எடுத்து அப்பிக்கலாம். உங்களுக்கு வந்து ஆயில் நிறைய செக்ரெட் ஆகிறப்போ வந்து இந்த பவுடர்ஸ் எல்லாமே மெல்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரி தான் கிடைக்கும். அண்ட் தேர்ட் வந்து லூஸ் பவுடர். லூஸ் பவுடர் வந்து அதில் கலர் இருக்கக்கூடிய லூஸ் பவுடராக இருக்கும். நம்ம காம்பாக்ட் பவுடர் வந்து எப்படி ஒரு ப்ரெஸ்டு பவுடராக இருக்கோ சேம் ஃபார்முலா நமக்கு வந்து லூஸில் கிடைக்கும். அண்ட் ஃபோர்த் வந்து பனானா பவுடர். இது வந்து மெயினாக பேக்கிங்க்கே யூஸ் பண்ணுவாங்க அண்ட் இதுவுமே நமக்கு வந்து கலர் கரெக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அண்ட் இந்த பவுடர் வந்து எல்லோ கலரில் தான் இருக்கும். ஸோ அகெயின் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு பனானா பவுடர்லாம் தேவையே படாது, ஏன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு தான் வந்து ரொம்ப ஆயில் செக்ரெட் ஆகும். ஸோ பனானா பவுடர் மாதிரி ஒரு ஹெவியான பவுடர்னால நம்ம வந்து பேஸை லாக் பண்ணுவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு ட்ரை ஸ்கின் அப்படின்னா நீங்கள் லைட் பவுடர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிறைய பவுடர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பவுடர் நீங்கள் என்ன ஃபார்மில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்லூசண்டாக இருக்கட்டும், பனானாவாக இருக்கட்டும், காம்பாக்டாக இருக்கட்டும், லூஸ் பவுடராக இருக்கட்டும், ஏதோ ஒன்று. பட் நீங்கள் எவ்வளோ அளவில் யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கான்டோர். கான்டோரில் நமக்கு வந்து பவுடர் கான்டோர் இருக்குது, க்ரீம் கான்டோர் இருக்குது, லிக்விட் கான்டோர் இருக்குது. ஸோ அந்த க்ரீம் அண்ட் லிக்விட் இது எல்லாமே நம்ம வந்து ஃபேஸை பவுடர் வச்சு செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சிலருக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் பவுடர் கான்டோர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம பவுடர் வச்சு செட் பண்ணிடுவோம் இல்லையா, அதுக்கப்புறமா பவுடர் கான்டோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கான்டோருக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக லிக்விட் இல்லை க்ரீம் கான்டோர் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அது இன்னுமே நம்ம ஃபேஸை வந்து நம்ம ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சிலரை தவிர மீதி மேலே போடுற ப்ளஷ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க பவுடர்ஸில் யூஸ் பண்ணுறது தான் ப்ரிஃபரபிளாக இருக்கும். அண்ட் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக ஒரு லிக்விட் கான்டோரோ இல்லை லிக்விட் ப்ளஷ்ஷோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த லிக்விட் ப்ளஷ் இல்லட்டா அந்த லிக்விட் கான்டோர் இது எல்லாத்தையுமே வந்து அகெயின் ஒரு பவுடர் வச்சு நம்ம செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் லிக்விட் கான்டோர் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் வந்து பவுடர் கான்டோர் வச்சு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ளஷ்ஷும் சேம் மெத்தட் தான். நமக்கு வந்து ஆயிலி ஸ்கின் அப்படின்னா நீங்கள் வந்து லிக்விட் க்ரீம் எந்த டைப்புமே நம்ம யூஸ் பண்ண வேணாம், பவுடர் ப்ளஷ் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப ப்ரிஃபரபிள். அண்ட் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி லிக்விட் ப்ளஷ் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கு மேலே வந்து பவுடர் ப்ளஷ்ஷால் நம்ம வந்து அதை செட் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் நீங்கள் இது எல்லாமே பவுடர்ஸ் அப்படின்னாலும் நீங்கள் வந்து லைட்டாகவே யூஸ் பண்ணினா போதும். அண்ட் நான் ஐ மேக்கப் பற்றி பேச போகிறது கிடையாது, ஐ மேக்கப்பில் நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். நம்ம என்ன ட்ரெஸ் போட போகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதில் வந்து நமக்கு ஆயிலி ஸ்கின்னுக்கு இது, ட்ரை ஸ்கின்னுக்கு இது அப்படியெல்லாம் கிடையாது. ஜென்ரலாக ஐஷோடோஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து என்ன லுக் க்ரியேட் பண்ணுமோ அந்த கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஐலைனரும் நம்ம ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். நீங்கள் மேட்டாக போகணும்னு வச்சுக்கலாம், மேட்டாக போய்க்கலாம். அந்த லுக்குக்கு என்ன தேவைப்படுதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மேக்கப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபவுண்டேஷன் எப்படி இம்பார்ட்டனோ அதே மாதிரி இம்பார்ட்டண்டானது என்ன அப்படின்னா ஹைலைட்டர் தான். ஸோ ஹைலைட்டிங்னு வர்றப்போ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஹைலைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டாலே போதும். அண்ட் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெவியான ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறது நல்லது தான். இது ரெண்டத்தையும் விட முக்கியமானது, நம்ம ஹைலைட்டிங் யூஸ் பண்ணுற இந்த ஏரியாவில், இங்கே இந்த நோஸ் சென்டரில், அதுக்கப்புறமா சின்ல எங்கெல்லாம் நம்ம ஹைலைட்டிங் யூஸ் பண்ணுவோமோ அங்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு பிம்பிளோ இல்லாட்டா ஏதாவது ஒரு குட்டி டைனி பம்ஸ் இருக்குது, மில்லியா இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு மேலேயே, அந்த ப்ராப்ளம் இருக்கிற இடத்துக்கு மேலேயே நம்ம ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஸோ அதோட நேம்லே இருக்குது, அதோட ஒர்க் வந்து நம்ம எங்கே அப்ளை பண்ணுறோமோ அதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு. சப்போஸ் இப்போ நான் எனக்கு இங்கே ஒரு பிம்பிள் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே அந்த ஹைலைட்டர் அப்ளை பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிம்பிள் அதை இன்னும் நல்லா ஹைலைட் பண்ணி எடுத்து காட்டும். ஸோ நமக்கு எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம ஹைலைட்டர் அப்ளை பண்ணவே கூடாது. ஸோ அகைன் இதுவுமே நம்ம நார்மலாக சொல்கிற மாதிரி தான், ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க பவுடர் ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க லிக்விட் ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைலைட்டர்ஸோட ஃபார்மே வந்து நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கிடைக்கும். நம்ம மேக்கப்புக்கு அப்புறமா பண்ணுறது வந்து ஹைலைட்டர்ஸ் அப்படின்னு கிடைக்கும், மேக்கப்புக்கு முன்னாடி பண்ணுறது இல்லுமினேட்டர், ஸ்ட்ரோப் க்ரீம் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த இல்லுமினேட்டர் என்ன அப்படின்னா நம்ம என்டையர் ஃபேஸ்க்குமே வந்து ஒரு க்ளோ கொடுக்குறது தான் இல்லுமினேட்டர். அண்ட் ஸ்ட்ரோப் க்ரீம் அப்படின்னா அதையுமே நம்ம என்டையர் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் மெயினாக அதை வந்து நம்ம ஹைலைட்டிங் எங்கெல்லாம் பண்ணுவோமோ அங்கே மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணலாம் ஸ்ட்ரோப் க்ரீமு. ஸோ இது ரெண்டுமே ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து கண்டிப்பாக தேவையே படாது. உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து இல்லுமினேட்டரோ ஸ்க்ரோப் க்ரீமோ இல்லை ஏதாவது ஒரு ஆயில் ஃபேஷியல் ஆயில் போடுவாங்கள்ல மேக்கப் முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னோடய ஸ்கின் வந்து ஆயிலி ஆக்னே ப்ரோன் ஸ்கின், எனக்கு வந்து ஆயில் ரொம்ப செக்ரீட் ஆகும். ஸோ நான் எப்போதுமே ஹைலைட்டர் வந்து இந்த சீக் ஏரியாவில் ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ணுவேன். நோஸ் ஏரியாவில் எப்போமாவது பண்ணுவேன், இல்லாட்டா நான் பண்ணக்கூட மாட்டேன்.
ஆயில் நேராக நேராக செக்ரேட் ஆகிறப்போ அதுவே வந்து நேச்சுரலாக எனக்கு வந்து ஃபுல் ஃபேஸும் நான் வந்து ஏதோ ஹைலைட்டர் அப்ளை பண்ண மாதிரி அதுவே ஒரு லுக் கொடுக்கும். ஸோ இதுதான் பேசிக் ஆயிலி ஸ்கின்னுக்கான ஹைலைட்டர் அப்ளை பண்ணுற மெத்தட். இந்த மாதிரி பண்ணாலே நமக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய ஹைலைட்டர் அப்ளை பண்ணியிருக்கோம், இன்னும் ஆயில் வந்ததுக்கப்புறம் அப்படி ஏதோ என்ன அப்படி மூஞ்சில் வடிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் மேக்கப் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது, நேச்சுரலாக ஒரு க்ளோ இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அண்ட் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க அதுக்காக நான் பவுடர் ஹைலைட்டர்ஸே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. பவுடர் ஹைலைட்ஸ் தான் நம்மளால் டெய்லி ஒரு எவ்ரிடே பேசிஸ் கோயில் ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறப்போ நம்ம செல்ஃப் மேக்கப்புக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். லிக்விட் ஹைலைட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்போ நம்ம ஃபவுண்டேஷனுக்கு இந்த கன்சிலர் எல்லாம் லேயருக்கு மேலே யூஸ் பண்ணுறப்போ மேலே லிக்விட் போடுறப்போ கீழே இருக்க லேயர்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஹைலைட்டர் வந்து பவுடர் ஹைலைட்டர்ஸ் எல்லாருமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சிலர் எல்லாமே எப்படி நம்ம ஷேட் பார்த்து வாங்குவோமோ இந்த ஹைலைட்டர்ஸுமே நம்ம வந்து ஷேட் பார்த்து தான் வாங்கணும். ஸோ ஃபைனலாக இப்போ வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே, நம்ம மேக்கப் எல்லாத்தையுமே வந்து லாக் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. இதுவுமே நமக்கு வந்து ரெண்டு வேரியண்ட்டில் வருது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நமக்கு மேக்கப் என்ன ஃபினிஷில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். மேட் ஃபினிஷ் செட்டிங் ஸ்ப்ரேயும் இருக்குது, டியூவி ஃபினிஷ் செட்டிங் ஸ்ப்ரேயும் இருக்குது. மேட் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கப்போ மேட் போட்டால் தான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஆயில் வரப்போ அது வந்து பேலன்ஸ்டாக தெரியும். அண்ட் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க டியூவி ஃபினிஷ் போட்டால் தான் ஃபேஸ் ஃபுல்லாக அந்த ஒரு க்ளோ கிடைக்கும் நேச்சுரலாகவே, ஏன்னா அவங்களுக்கு எந்த ஆயிலும் வரப்போகிறது கிடையாதுல. ஸோ அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் க்ளோ கொடுக்கணும், அதுக்காக தான் வந்து டியூவி ஃபினிஷ் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வாங்கும்போது மேட் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க டியூவி, க்ளோயி, ஹைலைட்டிங், அதுக்கப்புறமா மைக்ரோ ஃபினிஷ் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ ஃபைனலாக லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் வந்து நமக்கு எங்கே போகிறோம், என்ன சாப்பிட்றோம், நமக்கு வந்து லிப்ஸ்டிக் களையணுமா களையவே கூடாதா டே ஃபுல்லாக அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம், புல்லட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பேரலில் இருக்கக்கூடிய க்ரீம் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களுடைய ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான். ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து நம்ம ஸ்கின் டைப்பை பேஸ் பண்ணி நம்ம வாங்கக்கூடிய மேக்கப் ப்ராடக்ட்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ நம்மளுடைய மேக்கப் வந்து நல்லா வரும். நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு மேக்கப் வந்து ரொம்ப திட்டுதிட்டாக ஆகுது, போடுறப்போ நல்லாயிருக்கு, கொஞ்சம் நேரம் கழித்து ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிடுது, ஆயிலியாக ஆயிடுது, எனக்கு மேக்கப் போடுற ஆசையே வெறுத்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கெல்லாமே நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் சி ஆல் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பை, டேக் கேர்.